Good morning, student. We continue the lesson. Actually, I was concluded the last class with this slides. Okay, that is objectives of well-rated organization. That is, I just recall the last slide. Objectives of well-rated organizations. First one is to ensure reduction of tariff or other barriers. That is tariff endra thana theriyungalukku 10th la padichirukalam adu oru oru iru naadugalukkule vaanibam nadakkindra poludhu the tariff increase pandrathu decrease pandrathu this is not good to continuing the trade between the two nations. Okay, so adu regulate pandra valaiyila WTO irukanga. Next, to eliminate discrimination in trades. Discrimination paakumbodhu paagubaru solluvanga adu naadugalukkule adu because of dominations and the other mana or baagupaadu kaata koodada or vishayatha vandu paathupanga adhaadu developing countries vandu developed countries vandu dominate pandrathu underdeveloped countries dominate pandra vishayathala ivanga they will adha vandu avanga vandu sari panniduvaanga. Okayla, next, to facilitate highest standard of living makkalude vaalkai tharathai uyarthuvadharkana muyarchiyai merkondraanga. So idha pathi nama last la padichom. Okayla, next, to facilitate optimal use of world resources உலகத்துல இருக்கின்ற இயற்கை வளங்கள் இல்ல வளங்களை ஆப்டிமம் ரிசனர் ஆப்டிமம் சொன்னா முழுமையாக பயன்படுத்துது. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட ஒரு டூவில் இருக்கு அந்த டூரோட முழு கெபாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணி டிராவல் பண்ணுறது வேற இல்ல அந்த கெபாசிட்டி முழுசு யூட்டிலைஸ் பண்ணாம அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாம பண்றதுன்றது இட்ஸ் நாட் குட் இல்லீங்களா. அப்போ அந்த ஒரு ரிசோர்ஸ் இருந்தா அந்த ரிசோர்ஸ் வந்து முழுமையாக பயன்படுத்திருந்தா ஆப்டிமல் ரிசோர்ஸ் ஆப்டிமல் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதை முழு பலனை அடைய முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டெனபிள் எல்டிசி அப்படின்னா லோ டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இல்லையா அது என்ன டு செக்யூர் ஃபேர் ஷேர் இன் தி க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது பொருளாதாரத்தில் குறைவான நாடுகளும் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் போதுமான நன்மை அடைவதற்கான வாய்ப்பை வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. So next part is to ensure linkage between trade policies, environmental policies and this sustainable development. அதாவது ஒரு நாட்டுடைய அந்த trade policies வந்துனா should not affect the environment of any nations. புரியுங்களா. அப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் பாலிசிக்கும் பிளஸ் ட்ரேட் பாலிசிக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. அட் எனி காஸ்ட் நோ ட்ரேட் பாலிசி வில் அஃபெக்ட் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆஃப் எனி நேஷன்ஸ். திஸ் இஸ் இம்பாக்ட் இல்லைங்களா. இந்த இந்த விஷயத்தை நம்ம என்ன இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் சம்திங் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் வி கான் டு சி த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட். உலக வாணிப தளத்துடைய என்னது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை மூலிமா அந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லக்கூடியது என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுக்கறது பற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். தேர்ட் ஒன் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் யூ கேன் டு சி ஒன் பை ஒன் வாட் இஸ் த function of the world trade organizations. Okay, it facilitates the implementations, administration and operation of objective of agreements. Adha enna pannadha the world trade organization enna pannadha and the adha objectives la objective of agreement paathala nama and agreement oda objectives vandu fulfill pandrathukana muyachil mel kondra first adha. Okay, next it provides the forum for forum na or amaippu illa it provides the forum for negotiation among its member countries concerning on multilateral trade. அது உறுப்பு நாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழு அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்க்குள்ளே பேச்சுவார்த்தை நெகோசியேஷனை பேச்சுவார்த்தை நடத்தி சில பிரச்சனைகளையோ இல்லை சுமூகமான உறவுகளை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணுறாங்க ஒரு பல்முக வாணிபம் மல்டிலேட்டரல் ட்ரேட் வந்து பல்முகம் வாணிபம் சொல்லுவாங்க இல்லையா அது சரியாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்,
இட் அட்மினிஸ்டர் த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆன் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இப்போ இன் பிட்வீன் டூ இஃப் எனி கண்ட்ரிஸ் ஹேவிங் ப்ராப்ளம் வித் ட்ரேட் ரிகார்டிங் ட்ரேட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேயோ இல்லை ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டிஸ்லோ ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுல்ல, அந்த ப்ரைஸ் அந்த என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு அது நிர்வாகம் பண்ணுறதுல வந்து இந்த டபிள்யூடிஓ தன்னுடைய ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இட் கோஆப்ரேட் வித் IMF அண்ட் தி வேர்ல்டு பேங்க் அண்ட் அஃபிலியேட்டட் ஆர் என்ன சொல்கிறதுங்க அது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த குளோபல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தொடர்பு வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ டு அச்சீவிங் டேக் மெஷர் டு அச்சீவிங் த கிரேட்டர் கொஹரன்ஸ் இன் குளோபல் எக்கனாமிக் பாலிசி. அது உலக ஒட்டுமொத்த உலக பொருளாதார அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களில் ஒரு முன்னேற்ற கண்டுவதற்கான முயற்சி மேற்கொள்கிறாங்க வேர்ல்டு பேங்கோட ப்ளஸ் IMF-ஓடையும் உங்களை ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு. ஸோ தீஸ் ஆர் த வாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இது டூ மார்க் கொஸ்டின், த்ரீ மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மேஜர் ஃபங்க்ஷன் டூ மார்க் கொஸ்டின்னா இது நீங்கள் சிம்பிளாக எழுதலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிங் டபிள்யூடிஓ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஃபாரம் ஃபார் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் அமைப்பு ஏற்படுத்துன்னு சொல்லணும் இல்லை. நெகோசியேஷனாக நடக்கிறதுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி அதை சுமூகமான உறவை கொண்டுவதற்கு. இந்த ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் மானிட்டரிங் நேஷனல் ட்ரேட் பாலிசிஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெயினிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் கூட இப்போ கூடன்குளத்தை அணு மின் நிலையம் ஆரம்பித்தாங்க, கூடன்குளத்தில் அணு மின் நிலையம் ஆரம்பித்தாங்க இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபாரின் கண்ட்ரிஸோ கொலாபரேஷன் தான் அங்கேருந்து டெக்னீஷியன் வர வச்சு நம்ம என்ன பண்ணோம், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சில இது ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் ஆன் டபிள்யூடிஓ. நெக்ஸ்ட் கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் உதாரணமாக IMF வேர்ல்டு பேங்க் IBRD அது மாதிரி IFCA பார்த்தோன்னே நம்ம அதோடைய கோஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ஜெக்டிவை வேர்ல்டு பேங்கோட அப்ஜெக்டிவை கொண்டு போகிறதுக்கான முயற்சி மேற்கொள்கிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிள்யூடிஓ. நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டபிள்யூடிஓ, யூஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் மெசர்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் ஹாஸ் டிக்ளைன்டு மக்களி அப்படின்னா சொன்னால் அதுக்கு அதாவது இவங்களை அச்சீவ்மெண்ட் சொல்கிறாங்க, நாடுகளில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கின்ற ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை வந்து பிரச்சனை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ற அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளை போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிற அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, குறிப்பிடும் அளவுக்கு குறைச்சிருக்கிறார்கள். அது ஒரு அச்சீவ்மெண்ட். அப்புறம் சர்வீஸ் ட்ரேட் ஹாஸ் பீன் ப்ராட் இன் டு தி மல்டிலேட்டரல் சிஸ்டம் அண்ட் மெனி கண்ட்ரீஸ் as in goods are opening their market for trade and investment. Service trade nu solakudi alavukku service trade ungalukku theriyungalukku adu physical ah endha porulum ipo software sila vishayangala irukalam illa training skill adhu mari vishayangala transfer pandrathu puringala. So adhu mari sila technical transaction adhu mari vishayangala adu service trade nu solakudiyadhu adu physical good kedaiyadhu illa something serviced nu solakudiyadhu ulaippu. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்முக நாடுகளுக்கிடையே ஒரு பரவலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க கொண்டு போகிறாங்க. ஒரு எப்படி ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சர்வீஸ் ட்ரேடு என்ன பண்ணுறாங்க நாடுகளுக்கிடையே அதற்கான மார்க்கெட்டை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த பொருளை ஏற்றுமதி இருக்கும் போல அது வந்து ஒரு டெக்னிக்கல் அது ஒரு விஷயம் புரியுங்களா, அதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நாடுகளுக்குள்ளே. நெக்ஸ்ட் பார்த்துச்சுன்னா ட்ரேட் பாலிசிஸ் ரிவ்யூ மெக்கானிசம் ஹாஸ் கிரியேட்டட் ஆஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் ட்ரேட் பாலிசி டெவலப்மெண்ட்ஸ். அது அந்த வாணிபம் சம்மந்தமான அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களை வந்து கண்டினியூஸாக ரெகுலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதில் டைமிங்லி இஃப் தே வாண்ட் எனி சேஞ்சஸ் ஆர் டு மெயின்டைனிங் த பாலிசிஸ் அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ தட் வில் ஹெல்பிங் த நேஷன் டு ஹாவ் ஸ்மூத் ட்ரேட் ரிலேஷன்ஸ். ஸோ புரியுதுங்களா, ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ அது ஒரு இவங்களை அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது வந்து அதை ரிவ்யூ பண்ணுறது. ரிவ்யூ பண்ணுறதுனா இப்போ அந்த பாலிசிஸ் ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணாச்சு, ஃப்ரேம் பண்ண பாலிசி எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது, அதை மீள் பார்வைன்னு சொல்கிறது. அதை வந்து ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நடந்துகிட்ருக்கு, நடந்து சரியா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறது. சர்வே பண்ணிவிட்டு தே வாண்ட் எனி சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன்னு கொடுக்கலாம்.
இல்லைங்களா. ஸோ அந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த. ரிவ்யூன்றது மிக மீள் பார்வை, நடந்த விஷயத்தை திரும்ப சரியாக நடந்துச்சா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுற விஷயம் தான் அது, இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் டபிள்யூடிஓடு சொல்கிறாங்க, ஓகேங்களா. பிகாஸ் திஸ் இஸ் ஆர் வெரி குட் ஃபார் டு மெயின்டைனிங் த இன்டர்நேஷனல் ட்ரேட் வித்வுட் எனி ப்ராப்ளம், ஓகே. நெக்ஸ்ட்டு டபிள்யூடிஓ அண்ட் இந்தியா, அது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியாவுக்குள்ள தொடர்பு பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். India is the founding member of the WTO. India favor multilateral trade approaches. அப்போ என்ன அர்த்தம்னா, அது இந்தியா பார்த்தீங்கன்னா WTO ஆரம்பிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு நாடாகும். ஸோ நல்ல ஒரு ஃபேவரபுள் சுச்சுவேஷன், உலக நாடுகளே இந்தியாவுக்கு ஒரு பல்முகம் கொண்ட வாணிபத்தை மேற்கொள்வதற்கான போதுமான ஒரு ஃபேவரபுள் சுச்சுவேஷன் நம்ம இருந்திருக்கு. அதுவும் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ஜாயிங் தட் இஸ் MFN ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, அந்த மல்டிநேஷனல் ஃபங்க்ஷனல் டைமென்ஷனல் ட்ரேட் சொல்கிறது இல்லைங்களா. ஸ்டேட்டஸ் அண்ட் அலோ த சேம் ஸ்டேட்டஸ் டு ஆல் அதர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஸோ மற்ற உலக நாடுகள் அந்த அதாவது WTO மெம்பர்ஸ் கண்ட்ரி இல்லையா, அந்த மெம்பர் கண்ட்ரி இருக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கும் போதுமான அளவுக்கு ஃபேவரபிள் ட்ரேட் வச்சுக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை ரெடியூசிங் டேரிஃப் ரேட்ஸ் ஆன் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இட் வாஸ் ஏபிள் டு இம்போர்ட் மோர் ஆஃப் meeting her development requirement, India's import to go on increasing. அதாவது இந்தியா வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியலையும் கேபிட்டல் குட்ஸையும் இறக்குமதி செய்யும்போது அந்த இறக்குமதி வரி இருக்கு இல்லையா, அதை குறைத்து நம்ம நாட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற அளவுக்கு பண்ணுறதுக்கு WTO வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா கெட்ஸ் market access in several countries without any liberal trade agreements. அது liberal trade agreement bilateral trade agreement இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளுக்கு அந்த மார்க்கெட்டை நம்ம நாட்டு பொருளை விற்பனை செய்வதற்கு தகுந்த ஒரு இடமாக WTO ஹெல்ப்போடு நமக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹாஸ் பீன் அப்டெயின்டு அட் சீப்பர் காஸ்ட். இப்போ நம்ம நாட்டுக்கு தேவை என்ன, அது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சொல்லக்கூடிய வெளிநாட்டிலேருந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை ஒரு சீப்பர் காஸ்ட்டில் நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் தி WTO அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியா இஸ் இன் த பெட்டர் பொசிஷன் டு கெட் குவிக் ரிட்லெஸ் அதாவது ரெமெடி ஆர் கம்பன்சேஷன் சொல்லுவாங்க, அது ஃப்ரம் த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். அது சப்போஸ் இந்தியா இன்னொரு நாட்டோடைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வைக்கும்போது அந்த இந்த ட்ரேடில் எனி ப்ராப்ளம்ஸ் நமக்கு நஷ்டம் வந்துச்சாலோ எதனா பிரச்சனை வந்துச்சாலோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல இந்தியாவுக்கு முன் உரிமை உண்டு, குயிக் ரிட்ரெஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெமெடின்னு அர்த்தம். ரெமெடினா தீர்வு. சப்போஸ் காம்பன்சேஷன் ஒன்று வர கொடுத்துருக்கேன், காம்பன்சேஷனால ஒன்று வந்துன்னா அதை சப்போஸ் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, அதுக்கு நஷ்டீடை வந்து பெறுறதில் இந்தியா வந்து மிகவும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக நடந்துக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோன்னா WTO இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு இந்த பார்ட்டில் நமக்கு புரிஞ்சிக்க முடியும், சரிங்களா. ஸோ ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் வைடர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்படின்னா WTO வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி அ சென்டர் டு ஹேண்டிலிங் ஆர் மெயின்டைனிங் த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த நேஷன்ஸ், இட் ஆல்சோ எ ரிசோர்ஸ் சென்டர். ரிசோர்ஸ் சென்டர்னா ஸோ எந்த பொருளுக்கு எங்கே டிமாண்ட் இருக்குது, என்ன மாதிரி ரிசோர்ஸ் எங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது, ஸோ அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் சென்டராகவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு சென்டராகவும் இருக்கிறதுனால ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து நம்ம பொருளை உற்பத்தி பண்ணி எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் வி வில் கெட் குட் கெயின், நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு WTO இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் ஜென்ரலாக சொல்ல போனால் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஃபேவரபுளாக ஒரு சுச்சுவேஷன் WTO இருக்குது அப்படின்னு நம்ம இந்த பாடத்தில் நம்ம புரிஞ்சு வருது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வி கோயிங் டு சீ த ட்ரேட் பிளாக்ஸ். ட்ரேட் பிளாக்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணால் அவங்களுக்குள்ளே வாணிப தொடர்பு ஏற்படுத்திக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ அதை சொல்கிறது என்னது ட்ரேட் பிளாக்ஸ்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், தே ஆர் a set of countries which engaged in international trade through a trade agreement or other association. அது ஒரு வாணிப
தீர்மானங்கள் அக்ரிமெண்ட் இல்லையா, அக்ரிமெண்ட் ஒப்புக்கிட்டு நாடுகளுக்குள்ளே ஒரு குரூப்பாக ஒரு 10 கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி இருக்கலாம், ஒரு 5 கண்ட்ரிஸ் இருக்கலாம், கண்ட்ரிஸ்க்குள்ளே நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையை போட்டுக்கிட்டு அந்த கண்ட்ரிகளுக்குள்ளே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, அதான் வந்து ட்ரேட் பிளாக், ஒரு குறிப்பிட்ட பகுதினு அர்த்தம். ஓகேங்களா, அந்த ட்ரேட் பிளாக் சொல்லி இது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த சார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, சம் கண்ட்ரிஸ் கிரியேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தெம்செல்ஸ் பை இன்ட்ராக்டிங் இன்டெகிரேட்டிங் தேர் எக்கனாமிக் இன் ஆர்டர் டு அவாய்ட் அன்னெசரி காம்படிஷன் அமாங் தெம். அதாவது என்ன சொன்னால், ஒரு நாடு ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடுகள் உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு காம்படிஷன் வந்து கிரியேட் பண்ணாத அளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்கள் நாட்டு கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், உங்கள் நாட்டில் கம்ப்யூட்டர் வந்து அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடாது, என்னோட ஏன்னா என்னுடைய எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படும். அதே நேரத்தில் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து ஏன்னா பெட்ரோலியம் குட்ஸ் எனக்கு கொடுங்க, பெட்ரோலியம் குட்ஸ் உங்கள் நாட்டில் மட்டும் தான் நாங்கள் வாங்குவோம், வெளிநாட்டில் வாங்க மாட்டோம், ப்ளஸ் எங்கள் நாட்டிலையும் பெட்ரோலியம் பொருட்களை அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண மாட்டோம். புரியுதா சொல்கிறது உங்களுக்கு? அது நான் அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அந்த பொருளை வேறு அந்த நாட்டில் வாங்கக்கூடாது, அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி சில உடன்படிக்கைகள், சில கோஆப்ரேஷன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லாமல் ஒரு ஒரு இன்டகிரேட்டிங் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டம் வகுத்து அந்த திட்டத்தின் மூலமாக பிஸ்னஸ் கொண்டு போகிறது தான். ஓகேங்களா, இந்த ட்ரேட் பிளாக் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்துச்சுன்னா, ட்ரேட் பிளாக்ஸ் கவர்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் ஆர் அமாங் கண்ட்ரிஸ் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ளே ஒரு சாதகமான ஒரு நிலையை அடைவதற்கு தகுந்த ஒரு பொருளாதார சூழ்நிலையை மண்டலத்தை ஒரு வாணிப மண்டலத்தை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. இல்லைங்களா, இதனால் என்ன பண்ண சொன்னால், ஏற்றுமதி இறக்குமதியில் எந்த விதமான ப்ராப்ளம் ஏற்படாது, பொருட்கள் அந்த வாணிப தொடர்பில் எந்த விதமான அவங்களுக்கு எந்த தொடர்பு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு பார்த்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ட்ரேட் பிளாக்னு சொல்கிறது, கூட்டணி ஆட்சி மாதிரி தான் வச்சுங்களேன். ஓகே, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ் ஆர் ட்ரேட் பிளாக்ஸ். அது இப்போ நம்ம ட்ரேட் பிளாக் சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இல்லையா. அதுதான் எக்கனாமிக், அதை எக்கனாமிக் இன்டகிரேஷன் சொல்லலாம் அப்படின்னா ட்ரேட் பிளாக் சொல்லலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, எ ஃப்ரீ ட்ரேட் ஏரியான்னு சொன்னாங்க. ஃப்ரீ ட்ரேட் ஏரியான்னு சொன்னால் இரண்டு நாடுகளுக்குள்ளே வாணிபம் நடக்கும். பாருங்கள், இட் இஸ் த ரீஜன் என்கம்பர்சிங் எ ட்ரேட் பிளாக் ஹூஸ் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ஹாவ் சைன்ட் எ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அது ஒரு குறிப்பிட்ட நாடு, நாடுகளுக்குள்ளே ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுக்குள்ளே அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ளே, அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ளே ஏற்றுமதி இறக்குமதி நடக்கின்ற பொழுது எந்த விதமான டேரிஃப்னு சொல்லக்கூடிய வரி, அந்தமாதிரி சுங்க வரின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஃபீஸும் கிடையாது இல்லையா. அது அப்படி எது எது சொல்கிறதா வந்து எ ஃப்ரீ ட்ரேட் ஏரியான்னு சொல்கிறது. ஓகேங்களா, இந்த ஃப்ரீ ட்ரேடியான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாடுகளுக்கு இடையில் அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் குறிப்பிட்ட பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுல இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எ கஸ்டம் யூனியன். கஸ்டம் யூனியன் சொல்கிறது லைக் தட், எல்லாம் ஒரே விஷயத்தை சொல்லும், பட் நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கஸ்டம் யூனியன் பண்ணுவேன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ type of trade block which is composed of a free trade area with no tariff. அது டேரிஃப் கிடையாதுங்க, ஜீரோ டேரிஃப் அமாங் மெம்பர்ஸ் டேரிஃப்ன்றது கிடையாது, வித் எ காமன் எக்ஸ்டர்னல் டேரிஃப். ஆனால் காமனாக ஒரே எல்லா நாட்டுக்கும் பொருத்தமான ஒரு ஒரு காமனாக எக்ஸ்டர்னல் டேரிஃப் இருக்கும்போது ஸ்பெஷலாக எந்த டேரிஃபும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ள. அதான் எ கஸ்டம்ஸ் யூனியன் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காமன் மார்க்கெட் பொதுவான ஒரு அங்காடின்னு சொன்னீங்களா, எ குரூப் ஃபார்ம்டு பை கண்ட்ரிஸ் வித்தின் எ ஜியோகிராஃபிக்கல் ஏரியா டு ப்ரமோட் டியூட்டி ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃப்ரீ மூமெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். உதாரணமாக இப்போ இந்தியா, இந்தியா கூட ஒரு 10 நாடு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே நம்ம வந்து ஓகே நாமெல்லாம் சேர்ந்தால் ஒரு நான் ஒரு காமன் மார்க்கெட் ஏற்படுத்திக்கலாம். காமன் மார்க்கெட்னா உங்கள் நாட்டில் உற்பத்தி பொருட்கள் எங்கள் நாட்டுக்கு வரலாம், எங்கள் நாட்டில் உற்பத்தி உங்கள் நாட்டுக்கு வரும், அதே மாதிரி எங்கள் நாட்டில் இருந்து லேபர்ஸ் உங்கள் நாட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, உங்கள் நாட்டில் இருந்து லேபர்ஸ் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் வச்சுக்கிட்டு தான் அது காமன் மார்க்கெட்னு சொல்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அண்ட் எக்கனாமிக் யூனியன். ஓகே, தி பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரிஸ் அந்த எக்கனாமிக் யூனியன் சொன்னால் மெம்பர் கண்ட்ரிஸ் சொல்லலாம், இல்லை பார்ட்டிசிபென்ட் கண்ட்ரிஸ் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரிஸ் ஹாவ் போத் காமன் பாலிசிஸ் ஆன் ப்ராடக்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுல
அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ள என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை, அதாவது காமன் பாலிசி சொல்லக்கூடிய பொதுவான ஒரு திட்டம் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறையா இல்லையா, இரண்டு நாடுகளுக்கு பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக அதான் நபர்கள், லேபர்ஸ் ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வர்றது. இப்போ நம்ம நாட்டில் நிறைய பேர் அமெரிக்காவில் போயிருக்காங்க இல்லையா, வெளிநாடுகளில் உலகம் முழுக்க இருக்காங்க. அதுமாதிரி உலக நாட்டு மக்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இது பேச தான் அதுங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன் ஆர் என்ன சொல்லுவாங்க அதை ட்ரேட் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, வித் தட் ஐ ஃபினிஷ் திஸ் பார்ட் ஆஃப் லெசன் அண்ட் ஐ கண்டினியூ த கிளாஸ் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் நேம் கரெக்டாக ரொம்ப வச்சுக்கோங்க, விஷயம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? குட்ஸ்.